வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம், அதாவது ரூல்ஸ் வந்து மீறக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ்க்கு இது வந்து பண்ணால் கோவம், மூக்கு மேலே இல்லை மூஞ்சி மேலே வரும், அவ்வளோ கோவம் வரும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த கடந்து வந்த பாதி டாஸ்க்கு செம்மையாக போச்சு. நேற்று விட இன்றைக்கி பயங்கர சுவாரஸ்யமாக போச்சு. நிறைய பேர் வந்துட்டு அழுது அழுது பக்கத்தில் வந்து ஒரு மூணு பக்கெட் வச்சுருந்தாங்களாம். அந்த மூணு பக்கெட்டும் ஃபுல்லாக நிறைஞ்சி கிடச்ச நாலாவது பக்கெட்டில் பாதி நிறைஞ்சிருக்கு. அவ்வளவு தண்ணி தாறு தாரையாக வந்து விட்டது. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு அன்சிதா, தர்ஷிகாவோட இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு நான் தான் அந்த பொண்ணு, நீங்கள் எங்கே போனீங்க, நான் எப்படி இருக்கேன்னு தெரியாது உங்களுக்கு, இப்போ நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன், என் கண் உங்களை மாதிரி தான் இருக்குமா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு நடக்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே கண் கலங்கிருச்சு. அதேமாதிரி ஜாக்லின் அவங்களுடைய அந்த கோவம், எதுக்காக கோவம் வருது அப்படின்ற விஷயங்களுக்கு அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களை சொன்னாங்க. அதேமாதிரி பவித்ராக்கு ஏன் வந்து ட்ரஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சு, ஏன் ரஞ்சித் சார் மேலே அவ்வளவு அன்பாக இருந்தாங்க அப்படின்ற விஷயங்களுக்கு இன்றைக்கி விடை கிடச்சிது. இப்படி நிறைய விஷயங்கள் முடிஞ்ச உடனே பாய்ஸ் டீமு கேர்ள்ஸும் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் நடக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது சாச்சனா தான், கழகத்தை ஆரம்பிக்கிறது எப்பயுமே சாச்சனாவாக தான் இருக்கும் பாருங்களேன். இப்போ அடுத்தது வெர்ஷன் 2.2 வந்துட்டு ரியா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ணாங்க, நம்ம சாச்சனா, துனிதா, ஆனந்தி மூணு பேர் உள்ளே வராங்க. எல்லோரும் பாய்ஸ்லாம் தூங்கிட்டாங்க நினச்சிக்கிட்டு, அந்த கோடு மேலே நடந்து வராங்க சாச்சனா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, சுனிதா ஒரு காலம் மட்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல, சரி எல்லோரும் தூங்கிட்டாங்களா யார் பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு அங்கே தூங்கின ஏழு பேர் கவனிச்சாங்களே தவிர மண்டபில் இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி இருக்கிற கேமராவெலாம் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்களே. டபால்னு மூணு பேரை வந்துட்டு இங்கே ஒரே ஆட்டம், குத்து குத்து குத்துறாங்க, டபால்னு பயப்படுறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த பக்கம் வந்து நம்ம இப்போது ரீசெண்டாக வந்து டென்ஷன் பார்ட்டியாக உருவெடுத்த நம்மளோட அருண் பேசிகிட்டு இருக்கா, அப்படி பதறாங்க. அதுவும் சுனிதா, ஐயோ யார் கண்ணில் மாட்டினாலும் பிரச்சனை இல்லை, இவன் கண்ணில் மாட்டினோன்னா போச்சு அவ்வளோதான்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு ஓடுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மூணு நாலு நாளில் வந்துட்டு அருண் வந்து இவ்வளோ டெவலப் ஆகிருக்காப்புல, நல்ல விஷயத்தில் இல்லை கெட்ட விஷயத்தில். சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே. யாரெல்லாம் ரசிச்சிங்க, இன்றைக்கி யாரோட கதை கடந்து வந்த பாதை உங்களை வந்து ரொம்ப அப்படியே மெய்மறக்க வச்சுது, கண்கலங்க வச்சுது, சாக்கடிக்க வச்சுது அப்படின்னு சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.